சார்ட் நாம பார்க்கக்கூடிய வந்து எக்ஸாம்பிள் 4.13. The normal line to a given curve, ஒரு curve இருக்கு, அதுக்கு வந்து நார்மல் லைன் டிரா பண்றோம். எந்த பாயிண்ட் வழியா? x, y அப்படிங்கிற பாயிண்ட் வழியா டிரா பண்றோம். அந்த x, y வந்து அந்த கர்வ் மேல இருக்கு. ஸோ இந்த கர்வ் மேல x, y இஸ் எ பாயிண்ட். நார்மல் அப்படின்னா நம்ம டைரக்டா இதுதான் நார்மல். நார்மல் இஸ் எ பெர்பெண்டிகுலர் லைன் டு த டேஞ்சென்ட். இப்ப இந்த x, y வழியா ஒரு டேஞ்சென்ட், ஒரு தொடுகோடு வந்து வரைகிறோம். எக்ஸ்டமா வைகளே படம் தேவையில்லை, சும்மா போட்டு காமிக்கிறேன். இது வந்து டேஞ்சென்ட். இந்த டேஞ்சென்ட் பர்பெண்டிகுலரா இருக்கிறத நார்மல். இப்போ இந்த நார்மல் எந்த பாயிண்ட் வழியா போகுது? எக்ஸ்டமா வை வழியா போகுது. அண்ட் 1,0 அப்படிங்கிற பாயிண்ட் வழியாகவும் போகுது. ஸோ நீங்க நார்மல் அத்த பாயிண்ட் எக்ஸ்டமா வை பாசஸ் த்ரூ 1,0, 1,0 வழியா போகுது. அப்ப இந்த நார்மல் மேல ரெண்டு பாயிண்ட் இருக்கு. நம்ம ஸ்லோப், ஸ்லோப்ல என்ன சாய்வு இருக்கு, 2 பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். y2 minus y1 by x2 minus x1. அதே மாதிரி நார்மலுடைய ஸ்லோப் வந்து ஸ்லோப் ஆஃப் நார்மல் ஈக்குவல் டு மைனஸ் dx by dy. அது நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்போ வி நோ த நார்மல் அண்ட் திஸ் கர்வ் பாசஸ் த்ரூ 1,2. இந்த கர்வ் வந்து 1,2 வழியா செல்லு. இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இது வந்து எங்க சம்மரஸ் 1,2 அப்படிங்கிற பாயிண்ட் வழியா செல்லுது. இது வந்து நமக்கு படம் வந்து வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ தட் வி ஆர் ஃபைண்டிங் த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் வந்து நம்ம கண்டுபிடிக்கும். நவ் slope of normal. We know slope of tangent. Slope of tangent equal to dy by dx. இது ஒரு பண்டமெண்டலான ஃபார்ம்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது இது வந்து நார்மல் வந்து செங்கோடு, டேஞ்சென்ட் நம்ம என்ன சொல்லுவோம், தொடுகோடு இல்லையா. ஸோ தொடுகோட்டின் சாய்வு, தொடுகோட்டின் சாய்வு, தொடுகோட்டின் சாய்வு dy by dx அப்படின்னா செங்கோட்டின் சாய்வு அது இங்க எழுதியிருக்கிறேன் செங்கோட்டின் சாய்வு என்ன இது ஒரு ஃபார்ம்ல என்ன மைனஸ் ஒன் பை எஃப் ஃபார்ம் தான் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சுல படிச்சிருக்கீங்க ஸோ மைனஸ் ஒன் பை ஒன்னு தலைகளை அப்படியே எழுதிடலாம் ஸோ இந்த இடத்துல என்ன வரும் dx by dy இது வந்து dy by dx அப்போ slope of normal அப்படிங்கிறப்போ இது வந்து பர்பெண்டிகுலர் இருக்குது அப்படிங்கிறப்போ மைனஸ் dx by dy. அண்ட் வி நோ இஃப் 2 பாயிண்ட்ஸ் ஆர் கிவன், இந்த 2 பாயிண்ட் கொடுக்குறது. அப்போ 2 பாயிண்ட் ஃபார்ம்ல நமக்கு ஃபார்ம்ல என்ன தெரியும், m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இது வந்து ஒரு ஸ்லோப், இதுவும் ஸ்லோப் தான். இது எப்போ நம்ம யூஸ் பண்றோம், ரெண்டு பாயிண்ட் கொடுத்தா y2 minus y1 by x2 minus x1 யூஸ் பண்ணுறேன் அப்போ இது வந்து y2 minus y1 by y2 minus y1 by x2 minus x1 கரெக்டா y2 minus y1 by x2 minus x1 அப்படின்னு இருக்கிறோம் ஸோ ஈக்குவல் டு y by x minus 1 ஸோ இந்த ரெண்டுமே ஈக்குவல் தான் ஸோ ஈக்குவேட்டி. ஏன்னா இதுவும் ஸ்லோப்பு, இதுவும் ஸ்லோப்பு, ஸோ ரெண்டும் என்ன பண்ணலாம், ஈக்குவல் பண்ணலாம். அப்போ இட் ஆன் ரைட் y பை x மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் dx பை dy அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த மைனஸ் அவாய்ட் பண்ணா இதை கூட தெரிஞ்சுக்கலாம், y பை 1 மைனஸ் x ஈக்குவல் டு dx பை dy. இந்த மைனஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக டேர்ம்ஸ் வந்து திருப்புறோம். ஏன் அப்படின்னா மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், இந்த மைனஸ் அவாய்ட் பண்ணணும்னா எப்படி எழுதலாம், ஒய் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இங்கிட்டு இப்போ இது வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிட்டா இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். திஸ் இஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வி ப்ரொசீட் த ஸ்டெப். ஸோ இப்போ இந்த இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ y by 1 minus x equal to dx by dy.
ஆக்சுவலா வந்து எனக்கு வாய்ஸ் வந்து ஆடிபிளா இல்லைன்னு சொல்லி டெய்லியுமே போட்டுட்டு தான் இருக்காங்க. மைக் வாங்குறது எனக்கு தெரியல, பார்த்துட்டு ஒரு மைக் வாங்கினேன், பட் அது வந்து அவ்வளோ யூஸா இல்லை. உங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு பிராண்டோ இதோ தெரிஞ்சதுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிங்க, அதை நான் வாங்க ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணல, கண்டிப்பா அதை வாங்குவேன்னு. நான் எந்த எது வாங்கணும், எப்படி யூஸ் பண்ண அப்படிங்கிறத தெரியல, நீங்க இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து அனுப்பிச்சிடுங்க. ஸோ வைஃபை 1-X ஈக்குவல் டு dx/dy-ல இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம், எடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆக மாட்டேங்குது. நீ காலையில் கூட ஒருத்தர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க, ரொம்ப ஒர்த் வீடியோ, வாய்ஸ் வந்து நாட் ஆகியபிள், தோ டீச்சிங் இஸ் ஓகே, வாய்ஸ் இஸ் நாட் ஆகியபிள், அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஏன்னா எடுக்கிறது ஒருத்தருக்கு ரீச் ஆகணும், சும்மா நான் பார்த்து எடுத்துட்டு போனால் சிரமம். இஃப் யூ நோ டிவைஸ் நல்ல ஒரு டிவைஸ் தெரிஞ்சுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிங்கன்னா அந்த டைட்டில் கேட்டிட்டு. ஸோ Y/1-X=dx/dy ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், டிஎக்ஸ் டிஒய் எல்லாம் நமக்கு நியூமரேட்டர் தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் இது கிராஸ் மல்டிப்ளை, இது இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1-X இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே டிஒய், இந்த இடத்துல ஒய், நடுவில் ஈக்குவல் டு. ஸோ நவ் வி இன்டகிரேட் ஆன் போத் சைட். ஸோ இன்டகிரல் ஒய் டிஒய் ஈக்குவல் டு இன்டகிரல் 1-X dx. முடிஞ்சதாக நான் கொஞ்சம் சவுண்டாக தான் பேசுகிறேன், லவுடராக தான் பேசுகிறேன். ஸோ Y²/2 ஈக்குவல் டு எக்ஸ், ஒன்று என்ன ஆகும் எக்ஸ் மைனஸ் X²/2, கண்டிப்பாக பிளஸ் சி வந்து போட்டே ஆகணும். அடுத்தது இந்த சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ டு ஃபைண்ட் சி, கர்வ் வந்து பாசஸ் த்ரூ, கர்வ் பாசஸ் த்ரூ 1,2, 1,2 பாயிண்டுடைய கர்வ் வந்து பாசஸ் த்ரூ, அதாவது வளைவரையானது வளைவரை 1,2 என்ற புள்ளியில் செல்கிறது. அப்போ நம்ம எக்ஸுக்கு என்ன பண்ணணும், 1. ஸோ இதை ஒய்க்கு இது ரைட் 2²/2 ஈக்குவல் டு 1-1/2 + c, 1 இங்கே ஆஃப் வருமா, இது இது ஒன்று கேன்சல் ஆகும். ஸோ வித் இம்ப்ளைஸ் 2 = இங்கே வரும் ½ + c. ஸோ 2-½ = c, 2 ஆஃப் போனால் 1½, தட் இஸ் 3/2 = c. தட் வாஸ் ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ், அந்த வளை வளையினுடைய சமன்பாடு. என்ன இருக்கலாம், Y²/2 = X-X²/2 c³/2. அப்போ எல்லாத்துலேயுமே 2 இருக்கு, அப்போ 2 வந்து என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிட்டு Y²=, இங்கே 2 இல்லை, இங்கே 2 இல்லை தான் நம்ம 2 வந்து போடணும். ஸோ 2X-X²+3. So the answer for that. So this is the correct answer.